ஹாய் எவ்ரிவன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து மூணு மொழியில் டப்பாகி இன்னிலேருந்து வரப்போகுது. அதாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி மூணு லாங்குவேஜ்லேயும் டப்பாகி இன்னிலேருந்து அதுலேயும் வீடியோ ஸ்டார்ட் ஆகும். கன்னடா ஆடியன்ஸ் ಈ ವಿಡಿಯೋ ಇಷ್ಟ ಆದ್ರೆ ಲೈಕ್ ಮಾಡಿ, ಶೇರ್ ಮಾಡಿ, ಹಾಗೆ ಸಪೋರ್ಟ್ ರಾಮನ್ ಚಾನಲ್ಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ. ವಿಡಿಯೋ ನೋಡಿದ್ದಕ್ಕೆ ಧನ್ಯವಾದ. ನಾನು ಶಬರಿ ಕುಮಾರ್, ನಾನು ಪೋರ್ಚಡಿಯನ್. ಇದೆಲ್ಲ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪಣಿಕೀಂಗ ತೆಲುಗು ಆಡಿಯನ್ಸ್. ಈ ವಿಡಿಯೋ ಮೀಗೆ ನಚ್ಚಿದ್ರೆ ಲೈಕ್ ಚೆಂಡಿ, ಶೇರ್ ಚೆಂಡಿ, ಮರ್ಚಿಪೋಕೊಂಡ ಸಪೋರ್ಟ್ ರಾಮನ್ ಚಾನಲ್ನೇ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಚೇಸ್ಕೊಂಡು. ಇದೆಲ್ಲ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪಣಿಕೀಂಗ ಹಿಂದಿ ಆಡಿಯನ್ಸ್. ಯಹ ವಿಡಿಯೋ ಆಪ್ಕೋ ಪಸಂದ್ ಆಯಾ ತೋ ಲೈಕ್ ಕರೋ, ಶೇರ್ ಕರೋ, ಬುಲೋ ಮತ್ ಸಪೋರ್ಟ್ ರಾಮನ್ ಚಾನಲ್ ಕೋ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಕರೋ. ಇದೆಲ್ಲ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪಣಿಕೀಂಗ ಮೂರು ಚಾನಲೋಡ ಲಿಂಕ್ಯೂ ಡಿಸ್ಕ್ರಿಪ್ಷನ್ ಬಾಕ್ಸ್ಲ ಕೊಡ್ತಿರ್ಕೇ, ಮರಕಾಮ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪಣಿಕೀಂಗ. ವಾಂಗ ವಿಡಿಯೋಕ್ಕೆ ಪೋಲಾಂ. அனைத்து சாப்பாட்டு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பாட்டு ராமர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன சார் பெரிய, இன்னைக்கு வெஜ் முடி, அதாவது நான் வெஜ்ஜை முடிச்சு வெஜ்ஜு கொடுத்துக்கிறியா? ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு இல்லை வீடியோ போட்டோம், அதனால அதனால ரொம்ப நாள் ஆரம்பிக்கும் போது முதல்ல வெஜ்ஜில் ஆரம்பிப்போம். ஆ ஆமாம், ஏறக்குறைய அஞ்சு வாரமாக நாலு வாரம் வீடியோ போடலையா? ஆ நாலு வாரமாக வீடியோ போடலாம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து வெஜ்ஜில் ஆரம்பிக்கிறேன். சரி, வெஜ்ஜில் ஆரம்பிக்கிறதுன்னு இது ரெட் கலரில் அதுவும் வெஜ்ஜாக வச்சிடலான்ட்டு ஒரு இது. இது அவத்திக்கீரையா? முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை. அப்பா என்ன நான்வெஜ் மாதிரி இருக்குது? அதான் வேப்பம்பூ. வேப்பம்பூ மஞ்சள் குழம்பு, மஞ்சள் போட்டு மங்களகரமா ஆரம்பிச்சிருக்கீங்களா? மஞ்சள் இது வச்சிருக்குது. ரசம், ரசம் வேப்பம்பூ பார்க்கும்போது ஒரு ஆர்வம் மாதிரி. வாயில் கொஞ்சம் ஊத்தி பாலாமா? ஊத்தி பாருங்க. நாட்டு சக்கரெல்லாம் போட்டு எல்லாம் வச்சிருக்குது. இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு எல்லாமே இருக்குது. அரிசியும் இருக்குதா? ஆமாம். அதனால கொரோனா காலகட்டம்னாலும் சரி, ஒரு ஹெல்த்தியாக வைக்கலாம் அப்படின்றதுனால ஃபுல்லாக எல்லாமே ஹெல்த்தியாக வச்சாச்சு. ரைட், ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா? வேற அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே அப்புறமா பேசிக்குவோம் கிடையாது. சரி, இப்போ ஊற்றி ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ ஸ்டார்ட் பண்ண. முதல்ல எது அடிக்கிறது? இதுதானே அழுகுதி. அப்பா என்ன மட்டன் குழம்பு மாதிரி இருக்குது. அதான் நல்லா கிட்டே கொஞ்சம் போடுங்க. நிறைய போடக்கூடாதா? கொஞ்சமாக தான் போடணுமா? கொஞ்சமாக போட்டு பேசுங்க. அப்படிங்கன்னா ருசி அதிகமாக இருக்கும். சரி, விற்காதா? விற்காது. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வேப்பம் பூ குழம்பு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பூவை வறுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு கப்பு வேப்பம் பூ சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன். வீட்டிலே வேப்பம் இருந்தா இந்த கோடை காலத்தில் வேப்பம் பூ பூ நிறையா நிறைய எடுத்து வச்சுக்கிங்க வீட்டில். இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கிலோ கணக்கில் கொடுப்பாங்க, இல்லை படிக்கணக்கில் கொடுப்பாங்க, வாங்கிக்கிங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்தோம்னா கொஞ்சம் பூ நல்லா வாசமாக இருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் பூவை வறுத்துட்டு கரிஞ்சிராமல் வறுத்து எடுத்துக்கணும். ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாம். வேப்பம் பூ குழம்பு செய்யலாம். அதுக்கு செக்கு கடலை எண்ணெய் ஊற்றி போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் மிளகு, ஒரு சிட்டிக்க பெருங்காயத்தூள். நல்லா பொரியட்டும். இதில் நல்லா வாசம் வருது. எல்லாம் போட்டால் தான், வெந்தயம் ஜீரகம்லாம் போட்டால் தான் வேப்பம் பூ குழம்பு நல்ல மணம் வரும். வந்து பூண்டு ஒரு கப்பு ஒரு கப் சின்ன வெங்காயம், வெங்காயத்தை முழுக்காக போட்டுடலாம், அப்போ நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு பாதியாக வந்ததும் இப்போ நான் ஒரு மூணு தக்காளி நறுக்கி எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தக்காளி நல்லா வேகணும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வறுத்து வச்சுருக்க வேப்பம் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், கொத்தமல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, நல்லா கிளறி விட்டு வேப்பம் வாசம் நல்லா மனமாக அடிக்குது. வாசம் நல்லா தெரியுது. வேப்பம் Yeah.
நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து புளி கரைச்சி சுத்தம் வடிகட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் புளி போட்டுக்கங்க. நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கூட. குழம்பு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்ததும் இறக்கிடலாம். கெட்டியாக வச்சுன்னா கெட்டியாக இருக்கும் போது கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கணும். வெள்ளம் போட்டு கொஞ்சம் இனிப்பாக இனிப்பு போயா வேணுங்கிறீங்க வெள்ளம் போட்டுக்கலாம். இல்லை வெள்ளம் போடாமல் சாப்பிடலாம். நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். நீ இப்படி நாட்டு சக்கரை போட முடியும். சக்கரை போடுங்க. வேப்பம் குழம்பு நல்லா கெட்டியாக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். கசப்பு இனிப்பு அது ஒரு சுவையாக நல்லாயிருக்கும். புளிப்பு காட்டு ஒர்க் எல்லாமே இருக்குது. ஒரு சுவையும் இருக்கும். மாசத்தில் ஒரு ரெண்டு டைமு நீங்களும் வேப்பம்பூ குழம்பு வச்சு சாப்பிடுங்க. குழம்புக்கு நல்லது. அவ்வளோதான். வேப்பம்பூ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? கலர் கலராக இருக்குதே. ஆ எப்படி இருக்கு? ம், சூப்பராக இருக்குது. கறிக்குழம்பு ஜாலியாக இருக்குது. இனிக்குது, கசக்குது, புளிக்குது. ஆனால் விற்குது. வேப்பம்பூ எல்லாம் கசக்குதுன்னு நினைப்பாங்க. கசக்கா இல்லையா? ரேஷமாக இல்லையா? சூப்பராக இருக்குது. வேப்பம்பூ குழம்பு மாதிரி இல்லை. இது நல்லா குழம்பு, மீன் குழம்பு மாதிரி இருக்கு. நல்லா மீன் பார் கரவட்டு குழம்பு மாதிரி இருக்குது. நல்லா கடுகருகன்னு இருக்குது. இந்த ஒட்டடையான் சம்பா நம்பர் சீல தயிர் வேணாலும் தயிர் இருக்குது. இது இதிலே சாப்பிட பாருங்க. இதே ருசி நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. இதே சாப்பிட்டுருங்கண்ணா. ரசங்கசம் எதுவுமே எதுவுமே வேண்டாமா? சின்ன வெங்காயம் அப்படியே பெருசு பெருசாக இருக்குது. தானே அதாவது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் டேஸ்ட் ஒரு மாதிரியா நல்லா அழகாக அருமையாக இருக்குது. பழம் உங்களையுமே எல்லாம் ஊற்றி போட்டுருதே. ஊற்றி உங்களுக்கு இல்லையா? சரி, அப்புறம் ரசமும் தைரியம் வந்துச்சா? அவ்வளோ செஞ்சு இல்லை நிறைய செஞ்சு இவ்வளோதான் வந்துருக்க மாட்டேது. மொத்தமாக ஏன்னா மொத்தமாக எல்லாருமே நம்ம அவ்வளோதான் சாப்பிடணும். நாங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் வச்சிருக்க அளவே சாப்பிட மாட்டோம். நாங்கள் இப்படி 1.5 மாதம் கழிச்சு திரும்பி அந்த அந்த ஸ்பீடோ வருது. கேப் ஆயிடுச்சு நிறையா. நம்ம கொஞ்சமாக போட்டால் பிடிக்க மாட்டேது. வாய் நிறைய போட்டோமா சாப்பிட மாதிரி இருக்குது. இது முருங்கக்கீரை இங்கே நம்ம மரத்துலேயே அப்படியே இப்போ பறிச்சது எல்லாம். ரசம் தீமா தயிர் தீமா ரசம் தயிர் ஊற்றி ரசம் தராமே தயிர் வேண்டாம்.
செஞ்சு உட்காந்துமே. குழம்பு ஊத்தி திரும்பவும் வேப்பம்பூக்கே போயிடுற. அதாவது விடுகதை போடலாம்னு பார்த்தேன். சரி, ஒரு குட்டி சின்ன கதை சாப்பிட்டு முடிச்சு எனக்கு இந்த ஒட்டடையான் சம்பா சாப்பாடும் சாப்பாடு எவ்வளவு சவர் இருக்கும் நிறைய இடமா இருக்குது சாப்பாடு, அதை அப்படியே 2 கிலோக்கு மேல அப்படியே வச்சுது. அப்படியே வச்சுங்களா? சரி, அதுவும் வேப்பம்பூ குழம்பும் சாப்பிட்றதுக்கு 9.5 நிமிஷம் ஆச்சு. வேப்பம்பூ குழம்புனா சும்மா டேஸ்ட் ஆனால் சூப்பர். அதாவது அதில் வந்து நாட்டு சர்க்கரை, சின்ன வெங்காயம், வேப்பம்பூ இது மாதிரி நிறைய போட்டு அந்த கலரே வந்து நம்ம மட்டன் கிரேவி, அதாவது ஆட்டுக்கறி குழம்பு, கெட்டி குழம்பு மாதிரியே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் வேப்பம்பூனுடைய நன்மைகள் நிறைய இருக்குது. வேப்பம்பூ வந்து நம்ம மனிதனுக்கு வந்து மொத்தம் 6 சுவை தேவை. கசப்பு சுவை வந்து அதில் இருக்குது. இந்த கசப்பு சுவை குறைஞ்சனாவே கண் பார்வை குறையும், நிறையா பிரச்சனைகள் வரும். கசப்பு சுவை வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு வாரத்தில் ஒரு தடவை வந்து வேப்பம்பூ குழம்பு சாப்பிடுங்க. வேப்பம்பூ குழம்புலேயே 6 சுவையும் வந்துடும். எப்படின்னாக்கா நாட்டு சக்கரை போடுறோம், புளி போடுறோம், உப்பு போடுறோம், மிளகாய் போடுறோம். அதனால் எல்லா சுவையும் அதில் வந்துடுது. இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, கசப்பு. ஆனால் துவர்ப்பு மட்டும் வராது, துவர்ப்புக்கு மட்டும் இல்லாமல் 5 சுவை வந்துடும். அதனால் வேப்பம்பூ மகிமைகள் நிறைய இருக்குது. வேப்பம்பூ வந்து அதிசய மலர்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அதிசயமான மலர் அது. அந்த மலர் வந்து எல்லா வியாதிக்கும் கட்டுப்படுத்தும். வேப்பம்பூ எங்கே கிடைக்கும்? வேப்பம்பூ உங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய கிடைக்கும். வேப்பம்பூ வந்து சில இடத்துல விற்கிறாங்க, அதை நாட்டு மருந்துகள்லாம் விற்பாங்க. அதை எடுத்து மூந்து பார்த்தீங்கன்னா வாசம் வந்து அப்படி சும்மா அது தேன் கூடு வாசம் அடிக்கும். அதான் நல்ல, அதாவது எல்லா பழைய பூவாக இருந்தால் ஒரு மாதிரி மக்குன பாடம் வரும். அந்த பூ இருந்துன்னா எடுத்து மூந்து பார்த்தீங்கன்னா அந்த தேன் அடை அப்படிவாங்களா, அந்த தேன் அடை மூந்து பார்த்தா எந்த வாடை இல்லையோ அந்த வாடை வந்துனாக்க சுத்தமான புது பூன்னு அர்த்தம். அந்த பூ வந்து கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு எனக்கு ஏற்கனவே இல்லை ரெசிபியில் காட்டுப்பாங்க, அதன்படி குழம்பு வச்சு சாப்பிடுங்க, சூப்பர். ஆனால் இவ்வளோ போட்டால் போதும், இவ்வளோ குழம்பு இவ்வளோ சாப்பாட்டை பிசைஞ்சிக்கலாம், நல்ல ருசியாக இருக்கும். ரசிச்சு ருசி அருமையாக சாப்பிடலாம். சின்ன வெங்காயத்தை முழுசு முழுசும் போட்டுங்க, பூண்டும் அதில் முழுசு முழுசும் போட்டுங்க, நல்லாயிருக்கு. கருவாட்டு குழம்பு இருந்தால் ஆனால் அருமையாக இருக்கும். இல்லைனாலும் பூ நம்ம வீட்டில் ஏதாவது வேக மாதிரி இருந்தாலும் கீழே அடியில் ஒரு போர்வை போட்டு வச்சுட்டிங்கனாக்கா அப்படி கொட்டை கொட்டையை எடுத்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து டப்பால் போட்டு அடைச்சி, கண்ணாடி டப்பால் போட்டு அடைச்சி வச்சுக்கலாம், இல்லை மண் செட்டில் போட்டு அடைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப 1-2 வருஷத்துக்கு கிடாமல் இருக்கும், அப்படியே இருக்கும். சரி, இப்போ நான் நிறையா சாப்பிட்டதுனால ஜீரணம் அகட்டும் அப்படிங்கிறதுக்காக இது கொஞ்சம் குடிக்கலாம். குடிக்கலாமா? குடிக்கலாம், குடிக்கலாம். நான் குடிக்கிறமே தெரியலையா, எல்லாருக்கும் சொல்கிறது இல்லையா? அதே மாதிரி இது இது வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்றது ரெசிபியாக போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த ரெசிபியோட லிங்க்கை தரேன், இல்லை மேலே கார்ட்லேயும் அந்த லிங்க்கை தரேன். அதே மாதிரி இது நிறைய வாங்கிட்டு இருக்கீங்க, எப்படி குடிக்கணும்னு இன்னமும் டவுட் நிறைய கேட்டுட்டு தான் இருக்கீங்க. நான் கொஞ்சம் அதிகமாக குடிக்கிறேன், அவ்வளோதான். அவ்வளோதான், இனிமேல் எந்த பயமும் தேவையில்லை. 3 மணி நேரத்தில் சுத்தமாக ஜீரணாயிரம். நாங்கள் வந்து இது வந்து எப்படி செய்யறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். யார் வேணாலும் உங்கள் வீட்டில் செஞ்சுக்கிங்க.
இஞ்சி, பூண்டு, எலுமிச்சம்பழம், தேன், ஆப்பிள் சைடர் வினிகர், இந்த அஞ்சியும். அதேமாரி ஆப்பிள் சைடர் வினிகர் வீட்டில் எப்படி செய்கிறோம் செய்யணும் அப்படின்றதையும் வீடியோவாக போடுறோம். அதேமாரி ஆப்பிள் சைடர் வினிகர் நீங்கள் வீட்டில் நீங்களே கூட வீட்டில் செஞ்சுக்கலாம். இது வந்து நீங்கள் எங்ககிட்ட தான் வாங்குன்னு சொல்ல, உங்களால் செய்ய முடியாதவங்க அல்லது செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க, ஒரு தடவை வாங்கி குடிச்சு பார்த்துட்டு அது எப்படி டேஸ்ட் இருக்குது அது மாதிரி நம்மளால் செய்ய முடியாதுன்னு சந்தேகத்துக்கு கேளுங்க. நாங்களும் எங்கள் வீடியோவை பாருங்கள், அதில் எப்படி செய்கிறதுன்னு தெளிவாக போட்டிருக்கோம், தெல்ல தெளிவாக. இஞ்சியை தோல் சிவிக்கணும், பூண்டை வந்து உரித்து எடுத்துக்கணும், எலுமிஞ்சி மல்லத்தை ரெண்டாக கட் பண்ணி அந்த இலை வச்சு நசுக்கி சாறு எடுத்துக்கணும். சம அளவு அந்த நாலு பங்கு ஒன்று ஒரு அரை லிட்டர் எடுத்திங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்திங்கன்னா அதில் ஒரு கிளாஸ் எடுத்துக்கங்க. அதாவது இஞ்சி சாறு, எலுமிச்சஞ்சாறு, பூண்டு சாறு, ஆப்பிள் சைடர் வினிகர் மதர், அது வடிகட்டினது வேண்டாம், மதர் வாங்கிங்க. நாலுலேயும் நாலு டம்ளர் ஊற்றி அதை வந்து ஒரு மூணு டம்ளராக மெதுவாக சிம்மில் வச்சு சுண்ட வச்சுருங்க. சுண்ட வச்சுட்டு கிரைக்கி நல்லா சுத்தமாக ஆறினப்பனால அந்த எவ்வளோ சம அளவு இருக்கிற அளவுக்கு நல்ல சுத்தமான தேன் வந்து சுத்தமான தேனாக இருக்கணும். சக்கரைப்பாகவோ அது இருந்தால் அது ஒத்து வராது. கலந்துக்குங்க, கலந்து கலக்கி ஒரு கண்ணாடி பாட்டில் இது மாதிரி அடைச்சி வீட்டில் வச்சுக்கிங்க. ஒரு வருஷத்துக்கு கிடாது, நீங்களே செஞ்சுக்கிங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதாவது பூண்டு எல்லாம் வரும்போது கிளவுஸ் மாட்டிக்கணும், ஏன்னா கை எரியும். நாங்கள் வந்து மிஷின் வச்சுக்கிறோம், நானும் ஏற்கனவே கையில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், கையில் செஞ்சு எனக்கு உறிஞ்சிரும், அதனால தான் மிஷின் ஆகணும் நிறையா செய்கிறதுனால. தேன் மட்டும் தயவு செய்து ஒரிஜினல் தேனை டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. அந்த தேனை கலந்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஜீரணம் எல்லா குழந்தைங்களுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு இதில் ஒரு மூடி கொடுக்கலாம். நீங்களே செஞ்சதே, நீங்களே செஞ்சு உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெருமை தானே. முடியாதவங்க மட்டும்தான் எங்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்க. அப்படி தான் திறந்த வெளியாக தான் இது வச்சுக்கிறேன், மறைமுகம் இல்லை. இது வந்து மருந்து அல்ல, இது வந்து உணவுப் பொருள். உணவே மருந்து, மருந்தே உணவு. இதை வந்து மருந்தாக வச்சுக்கலாம், நாமளே நினச்சிக்கலாம். இது வந்து உணவாக நினச்சி, இது உணவு தான். இது வந்து நாங்கள் மருந்துன்னா இதில் எழுதலை, ஃபுட் சப்ளிமெண்ட், நாட் ஃபார் மெடிசினல் யூஸ். இது மருந்து உபயோகத்துக்கு அல்ல, உணவு அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோம். அந்த உணவு நீங்களே செஞ்சீங்க. அதாவது இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். விலங்குகளுக்கு ஓட்டப்பந்தயம் வச்சாங்க, அதாவது நரி, நாய், ஓனான், புலி, நாளையும் வரிசை நீக்கி வச்சு ரெடி 1, 2, 3ன்னு சொன்னாங்களாம். நரி, நாய், ஓனான் மூணும் சேம வேகத்தில் பறந்துதான், ஆனால் புலி மட்டும் போகலாம், எப்போ எப்படி போகலான்னு சரி அப்படியே நின்றுது தான். ஏன் புலி அப்படி உட்காந்துன்னா அதனுடைய திறமை வந்து நரி, நாய், ஓனானுடைய காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய திறமை எங்கே காட்டணுமோ அங்கே காட்டிக்கலாம், இப்போ தேவையில்லைன்னு பேசாமல் அமைதியாக உட்காந்துருச்சு. அதனுடைய திறமை எந்த இடத்துல காட்டணுமோ அங்கே தான் காட்டணும், இங்கே காட்டக்கூடாதுன்னு உட்காந்துருச்சு, அமைதியாக உட்காந்துருச்சு. இதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு என்னுடைய விளக்கம் போதும். அதாவது நம்மளுடைய வீடியோ வந்து எப்பயும் போல் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஒன்றும் வீடியோ வராமலாம் இருக்காது, இனிமேல் தொடர்ந்து வரும். தொடர்ந்து பழையபடியே உங்கள் ஆதரவை கொடுங்க, நான் தொடர்ந்து வீடியோ போட்டுருக்குறோம். அதாவது வாழ்ந்தாலும் இயேசும், தாழ்ந்தாலும் இயேசும்னு உலகத்தில் சொல்லுவாங்க, நாலு பேர் நாலு இதுவும் சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நான் பார்த்து நம்ம மனசாக வருத்திக்கிட்டு இருந்தால் நம்ம தொழில் எதுவும் நடக்காது. நம்ம வேலையை செஞ்சுட்டே இருப்போம், அவங்க வேலையை செஞ்சுட்டே இருக்கும். எப்பயுமே நம்ம பாட்டு இருப்போம், அவ்வளோதான். நம்ம மற்றவங்கள எதுவும் தலையிட தேவையில்லை. அதேமாரி இப்போ வந்து மாஸ்க் போட்டுங்க. ஏன் மாஸ்க் போடணும்னு சாப்பிடும்போது மாஸ்க் போட முடியாது, இப்போ நான் தனியாக இருக்கிறதுனால நான் மாஸ்க் போடல. நீங்கள் மாஸ்க் போட்டுங்க. அதாவது ஒரு மனிதருக்கும் தனி மனித இடைவெளிங்கிறது வந்து வேற ஒன்றும் இல்லை. ஒரு மனிதருக்கும் பக்கத்தில் குறைஞ்சது ஒரு 5 அடியாவும் இடைவெளி இருந்தால் தான் அவங்க தும்மனாவோ இருமனாவோ நம்ம மேலே படாது. அதுக்காக தனி மனித இடைவெளி கடைபிடிங்கள். வெளியில் எங்கேயும் சுத்தாதீங்க, வீட்டில் இருங்க. உங்கள் வீட்டு வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டு வீட்டிலே இருங்க. முடிஞ்ச பின்னாலும் நம்ம எல்லாரையும் செஞ்சுக்கலாம். சரி, நான் இதுவரை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ராமன். பாய் பாய்.